குறையாமல் அழித்து இன்னமுது நுகரிப்பார். அமுது எப்படிப்பட்டது? இன்னமுது அற்புதமான விருந்து, அற்புதமான உடம்புக்கு ஒன்று செய்யாத விருந்து. அப்படி விருந்தார். ஒரு நாள் ஆன செயல் முறை புரிவார் ஒரு திருவாதிரை நாளில். ஆன செயல்முறை புரிவார் ஒரு திருவாதிரை நாளில். மேன்மேனி மேன்மேனி தொண்டர்க்கு விளங்கிய பொன்னிடும் பொழுதின் மானனினை அழிதன்மை வரும் காமக்குறி மலர்ந்த ஊன நிகழ் மேனியார் ஒருவர நீரணிந்தார். நீரணிந்து அணிந்தார். இப்படி ஒரு திருவாதிரனால அடியார் பெருமக்கள் நிறைய வந்து இருக்கிறார்கள். அதுல அப்பொழுது ஒரு அடியார் வரர். ஆனால் அவர் எப்படி இருக்கிறாரு? காமுகனாக இருக்கிறார். நடத்தை கெட்டவராக உலக சமுதாயத்தில் நடத்தை கெட்டவன் எப்படி வருவான் பார்த்தாலும் தெரியும். அந்த மாதிரி குறிகளோட அடையாளம் கூட ஒருவன நானும் உபயோகிச்சேன். இந்த நான் அடியார்கள் கூட்டத்தில் இப்படி வந்து இப்படி ஒருவன் வர சொல்லா ஆட்டு மந்தியில் நடந்து ஓனா இந்த மாதிரி இவ்வளவு கூட்டத்தில் இப்படி ஒரு அடியார் காம குறிகளோட காமகன் வடிவத்தில் இயல்பான தன்னுடைய தன்மை மாற்றம் பொருட்டு விபூதி பேசிட்டு நூறு பொன் வாங்குறதுக்காக அந்த வீட்டுக்கு வாங்கிட்டேன். அடியார் மானநிலை அடிதன்மை வருங்காம குறிமலர்ந்த ஊரணிகள் மேனியராய் உடம்புல போற ஊனம் எய்ஸ் எடுத்துக்கணும் எய்ஸ் நோயாய் கேட்கலாம் அப்படின்னு சொன்னா தான் முடியும். அந்த மாதிரி வந்துட்டேன். உடனே ஆனா பார்க்கிறார் நாயனார் மற்ற அடியார்களா இவர் உள்ள நுழைஞ்ச உடனே மற்ற பக்கத்தில் இருக்கிற அடியார்கள் என்ன செய்றாங்க அப்படி ஓடி ஒதுங்க ஒதுங்கிறாங்க. மனுஷன் கொடுத்து போயாத என்று மற்றவர்கள் ஒதுங்கிறார். அந்த வீட்டில் இருக்கிற பிற வரவேற்கப்பட்ட அடியார்களாம் நாயனார் என்ன செய்வா பாருங்க. மற்றவர் தம் வடிவு இருந்தபடி கண்டு மருங்குள்ளார் உற்றை இகழ்ச்சியராகி ஒதுங்குவார். தமை கண்டு கொற்றவனால் இது சென்று அவரை பார்த்தோன்னே நேர மகாராஜா அவர் பார்த்து வணங்குற கைகுவித்து வாங்க 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 கொடு போந்து வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வர அங்கு கொடு போந்து அப்பெற்றினார் தமை மிகவும் கொண்டாடி பேருவார். மற்றவங்களுக்கு கொடுக்க மரியாதை விட டபுள் மரியாதை கொடுக்கணும். எதற்காக முக்கியம் எவரேனும் தாமாக விளையாடத்திட்ட திரையிலும் சாதனமும் கண்டால் ஒழுகி உவராதே அவரவரை கண்டபோது உகந்து அடிமைத்திறன் நோக்கி என்று அப்பர் பெருமான் சொல்வார். விபூதி அடையாச்சுனா யாரா இருந்தாலும் மேல்சாதி கீழ்ச்சாதி என்ன படிச்சிருக்கான் என்ன படிக்கிற அவன் உயர்ந்ததில் இருக்கானா அல்லது நல்ல வலுவான ஜாதியில் இருக்கானா இதெல்லாம் கிடையாது. விபூதி அணிஞ்சாச்சா அடியாரை கண்டாச்சா மற்றெல்லாம் மறந்து சிவருமானா பார்க்க எவரேனும் தானாக யாரா இருந்தாலும் சரி இந்த ஜாதியெல்லாம் கேட்கணும். அடியார் பெருமக்கள் திருக்கூட்டத்தில் ஜாதி இருக்கிற வழக்கமே நம்ம சங்கத்தில் ஒரு 300 பேர் மெம்பர் இருக்காங்க. யாற்றுமே நாங்கள் ஜாதியை கேட்கவே மாட்டோம். விபூதி அணிஞ்சிட்டா அது மேல்சாதி. விபூதி நல்லா அணியணும். முட்டு போல அணிஞ்சா மேல்சாதியில் கிளை ஒரு அடிகளை பேர் மேல்சாதி எதுன்னு கேட்டா விபூதி அருமையான கங்காளன் பூசும் கவசம் திரும்பிட்டு முந்தாமல் பூசுகிற அதான் மேல்சாதி. விபூதி அணையாதவங்களா கேச்சாரு இதுதான் டெபனிஷன். அதனால விபூதி அணிகிறதா அதான் மேல பரமேஸ்வரனை யாரோ முழுமுதல் தெய்வம் அணிகிறாங்களோ அவங்க மேல்சாதி. ருத்ராட்சத்தை கொஞ்சம் கூட குற்றம் இல்லாமல் அணிய விரும்புகிறாங்களோ அவங்க தான் மேல்சாதி. அத்தனை தெரிஞ்சு உண்மையான டெபினிஷன் ஏற்கனவே கிடையாது. நம்முடைய தொட்டிக்கிற அந்த பாடம் அப்பர் சுவாமிகள் படம் சங்கநிதி பத்மநிதி இரண்டும் தந்து தரணியோடு வானான தருபரேனும் மங்குவார் அவர் சொல்வம் மதிப்போம் பண்ணும் பெரிய கொடிசில நம்ம முன்னால வானா ஐயா வாங்க குழப்பம் பட தேவையில்லை அனைத்து பூஜிலையே கேர் திரும்பிட்டாரு அப்பர் சுவாமி. அவனுக்கு என்ன மரியாதை பெரிய காரில் வரா கை நிறைய 20 மோதிரம் போட்டுக்கான் உள்ளங்கையில் மணிக்கட்டிலிருந்து ஆரம்பிச்சு உள்ளங்கையில் நிறைய 20 வாட்சு காரின் வாட்சு பெரிய பட்டு வஸ்திரம் போடா உன் எத்தனை உபயிலையே நீ எத்தனை பிறப்பி கழிச்சு நீ உபயோகப்படுத்தப்படையோ. அதனால அப்பர் சுவாமி அவங்களை திரும்பியே பார்க்கல
சங்கநிதி பதுமநிதி இரண்டும் வந்து தரணியோடும் ஆனால தருமரேனும் அங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் மன்னோம். மாதேவருக்கு ஏகாந்தர் அல்லாராகி சிவபெருமானுக்கு அன்பு செலுத்துறேன்னா இந்த பணத்துக்கு தூரத்தில் அதே சமயத்தில் அங்கமெல்லாம் குறைந்து அழுகு தொழு நோயராய் அங்கமெல்லாம் வெறெல்லாம் அழுகிச்சு குஷபோத்து அங்கமெல்லாம் குறைந்து அழுகு தொழு நோயராய் ஆவுரித்து தின்று உடலும் புலையரேனும் தினம் பசுமாட்டை உரிச்சு அந்த தோலை விட்டு பிழைக்கிற அப்படி ஒரு புலையர் குழந்தையில பிறந்ததாலும் பரவாயில்ல புலையர் குலா குஷ்டரோகம் அப்படியே அழுகி வழி அங்கமெல்லாம் குறைந்து அழுகு தொழு நோயராய் ஆவுரித்து தின்று உடலும் புலையரேனும் கங்கை வாழ் சடை கறந்தார்க்கு அன்பராகில் அவர்கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரு நாம் வணங்குற கடவுள் யாரு அந்த புலையர் அவரா என் தெய்வம் இட்டிகளும் பலவியேற்று மகள் ஞானத்தை இரவாத புகழ் படைத்தும் ஈசனனுக்கு அன்பினரை எண்ணாத உள்ளம் ஈசனனுக்கு அன்பில்லாதவர்களை என் உன்னை என்னவே நினைத்த எண்ணாத உள்ளம் புறமோதி குறைவீண்டும் அதுமார்ந்தும் குடும்பாக புடையேனும் அறவாளன் திருவடிக்கில் அன்பினரே அவரம்மை அடிமை கொள்வார் இந்த தேவாரத்தை அப்படி வைக்கிறவங்க நாளை குருமுனி அந்த பெருமான் காதி புராணத்தில் சொன்ன ஆகவே இவர் ஏன் அந்த நாயனருக்கு டபுள் மரியாதை செய்கிறார் என்னென்று சொன்னார் விபூதி அணிந்தவர்களை அவர்களை பின்னணியை பார்த்து வெறுத்து ஒதுக்கினார் அவர்களுக்கு நரகந்தான் சொல்லி விதி இருக்கு சிவதர்மத்தில் விபூதி அணிந்தவர்களுடைய பேக்ரவுண்டை பார்த்துட்டு இவரை போய் நம்ம வணங்குறதா என்று நினைச்சாரு நரகன் மெய்ப்பொருள் நாயனாருக்கு தெரியாதா முத்தநாதன் வந்தது ராத்திரி நேரத்தில் மெய்ப்பொருள் நாயனார் சண்டை போட்டு முத்தநாதன் தோற்கடிக்கப்பட்டவன் வஞ்சனையால் அவர் விடல் என்பதற்காக இரவு அவர் துயிர் கொள்கிற நேரத்தில் அரண்மையிலுள்ள அவ்வளவு காவலர்கள் விடக்கிட்டு அடியார் வராவரையே சொல்லிப்பான் மெய்யெல்லாம் நீர் பூசி மேனைகள் முடித்து கட்டி கையில் புத்தக கவலை ஏந்தி மனத்தினுள் கருப்பு வைத்தான் இடத்துல நாயனாரை வஞ்சனையோட வர எல்லாரும் மகாராஜா அந்த புறத்தில் இருக்கார் அந்த புறத்து காவலாளர் மெய்காவலர் தத்தன் உள்ள கூடாது மகாராஜா துணி தூங்கிட்டு ஒரு நாள் புதுசாக உபுதி அவனுக்கு வெற்றி பெற முடியல நிறைய உபுதி வச்சுட்டு கடை தெரிச்சு மறைச்சுக்கிட்டு நாயனார் முன்னால் வந்து டாக்கி கடை இவன் முன்பு இல்லாத திருநிலை பொழுது கண்டேன் என்று சொல்லி தன்னை வாழக்கிழமை போட்டு அவர் கிழ விழுந்துட கொள்ளுங்க அவன் விழுந்த பாதகனும் நினைத்து முடிச்சு அல்ல அடியார்பர் மக்கள் விபூதிக்கு அவளை மரியாதை கொடுக்கிறார் வந்தவர்கள் அவரை கண்டு ஒதுங்கிற காட்சியை கண்டார் நாயனார் ஐயோ விபூதியை பூச யாரா இருந்தன அவர்களை அவர்கள் பின்னணி எப்படி இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணி இப்படி ஒதுக்கிறதுனால நரகம்தான் இவங்க கிளை அதனால இவர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் இவர்கள் நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு அவர் மனசுல இறக்கப்பட்டு என்ன செய்யறார் மற்றவங்களுக்கெல்லாம் என்ன மரியாதை செய்யறாரோ அது ஒரு டபுள் மரியாதை இவருக்கு அவங்களுக்கெல்லாம் எத்தனை பொருட்காசு கொடுத்தா ஆனா இவருக்கு எவ்வளவு கொடுக்க போறாரு டபுள் எவ்வளவு அப்படி சொல்லுங்க டபுள்னு பெருக்க முடியாம தோஞ்சிட்டு இல்லையா இவரோட ஒரு பவுன் வாழ்ந்து காட்டுகிறேன் விபூதி அலங்காரம் அலோரம் இவர்கள் யாரா இருந்தாலும் சரி அவங்களை வணங்க கற்றுக்கொள் வணங்காம ஒதுங்கினேனா நரகம் காத்திருக்கு வரக்கூடாதுப்பா என்பதற்காக என்ன செய்தார்
மற்றவர்தம் படி இருந்த மற்றவர்தம் வடிவிருந்த படி கண்டு மருங்குள்ளார் உற்ற இகழ்ச்சியராய் ஒதுங்குவார் தம்மை கண்டு கொற்றவனார் எது செய்கிறேன் கைகுவிந்து கொடுபோந்து அப்பெற்றியினார் தமை மிகவும் கொண்டாடி பேணுவார் சீலம் இளரேன் சீலம் இளரே எண்ணினும் திருநீறு சேர்ந்தாரை ஞானம் இகழ்ந்து அரண் அருணகும் அண்ணாமல் எண்ணுவார் சீலம் இளரேனோ சீலன ஒழுக்கம் ஒழுக்கம் இல்லாதவருக்கு கூட திருநீறு சேர்ந்தாரை அவர்கள் புரிஞ்சு விட்டார்களானா ஞானம் இகழ்ந்து உலகமானது அவரை இகழ்ந்து ஒதுங்குமானார் அருநரகம் அவருக்கு அருநரகம் அதில் அவங்க விடக்கூடாது நன்னாமல் எண்ணுவார் அந்த நரகத்தில் விடக்கூடிய வாய்ப்பை நம்ம தடுக்கணும் என்பதற்காகத்தான் அவர் முதல்ல வாழ்ந்து காட்டுறேன் ஒதுங்காதீங்க சீலம் இளரே எனினும் திருநீறு சேர்ந்தாரை ஞானம் இகழ்ந்து அருநரகம் நன்னாமை எண்ணுவார் பாலடைந்த தமக்கு அளித்த படி இரட்டி பொன் கொடுத்து டபுள் இரட்டி இரட்டி பொன் கொடுத்து மேல் அவரை தொழுது இனிய மொழி விளம்பி விடை கொடுத்தார் இனிமையான மொழி கொடுத்து அற்புத உபசாரம் செய்து திருவுருதேவருக்கு நல்கி போயிட்டு கடைசிக்கு கூடவே போய் வாசல் வழியாங்க எல்லாரும் பார்க்கறாங்க நாயனாருடைய அற்புதத்தோடு கீழே இணையும்டா நம்ம கூசி ஒதுங்கினது தப்பில்லான்னு சுற்றுலாம் பார்க்கறாங்க எனவே யாரால் அது உபயோகிப்பு சேர்த்துனா அவர் தனியும் முடியாது அதை இந்த வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டுகிறார் நம்முடைய நாயனார் இனிய விடை கொடுத்தார் இவ்வகையே திருத்தொண்டில் அருமை நெறி என்னாலும் செவ்விய அன்பினில் ஆற்றி அருமை நெறி என்னாலும் செவ்விய அன்பினில் ஆற்றி அன்புதான் முக்கியம் திருத்துள்ளுக்கு திருந்திய சிந்தையராகி பைபலர் வாழரா அணிந்தார் பாதமலர் நிழல் சேர்ந்து மெய் வகைய வழி அன்பின் மீளாத நிலையிலுட்டார் அன்பின் மீளாத நிலை பெற்றார் பரமேஸ்வரி பாதங்களை அந்த நாயகர் அடைந்து கொண்டார் அதற்கு முழுதலேது அன்பு மெய்யன்பு ஆகவேதான் நாயனார் மெய்யடியான் நரசிங்க முனையர் இருக்கிறீர்கள் மெய்யடியார் உண்மையான மெய்யடியான் நரசிங்க முனையார் உடனாக அணிந்த பிரான் மெய் தொண்டு விளைந்த நிலை உடனாகும் நரசிங்க முனையர் பிரான் கடல் ஏத்தி நரசிங்க முனையர் பிரான் கடல் ஏத்தி விடனாகம் அணிந்தபிரான் மெய் தொண்டு விளைந்த நிலை உடனாகும் நரசிங்க முனையரையர் முனையர் பிரான் கடல் ஏத்தி தடனாகும் மதம் சொரிய தனம் சொரியும் களம் சேரும் கடல் நாகை அதிபத்தர் கடனாகி கவின் உரைப்பாம் கடனாகி அதிபத்தர் கடனாகி கவின் உரைப்பாம் அரரம பார்வதி பதையே மெய்த்தொண்டு விளைந்த நிலை நரசிங்க முனையர் பாதமலர்களை வணங்குகிறேன் இனி அந்த வணக்கத்தால் எனக்கு கிடைத்த ஊக்கம் உண்டு தடனாகும் மதம் சுரிய தனம் சுரியும் அற்புதமான கடல் அலைகளெல்லாம் முத்தையும் மணியும் வாழி குளித்துள்ள நாகப்பட்டம் இருக்கிறதே அங்கு அவதாரம் செய்த நாயனார் அதிபத்தர் அந்த அதிபத்தி நாயாருடைய பெருமையை இங்கே நாம் கட்டுரைப்போம் அவருடைய இந்த கவிதையை உழைக்கப் போகிறேன் என்று சேர்க்கிறார் பெருமான் அதிபத்தி நாயாருடைய அற்புத வரலாற்றை சொல்வதற்காக நம்மையெல்லாம் கேட்பதற்காக அழைக்கின்ற அற்புத பாடல் இந்த பாடல் எனவே ஒன்பதே திருப்பாடல்ல இந்த சரித்திரம் அருமையான பல செய்திகளெல்லாம் உள்ளத்திலே பதிய வைக்கின்றார் அருமைப்பாது ஈடு இணையற்று தெய்வ சேக்ராரவனுடைய அருள் வாக்கு இந்த அற்புத திருவிளையாடலை செய்கிறது என்று சொல்லி நரசிங்க முனையரையார் நாயனார் திவ்ய புராணத்தை நாம் இதுவரை சிந்தித்து மகிழ்வுற்றோம் இவ்வாறு நரசிங்க முனையரையாருடைய அற்புத திருவிளையாடலை நாம் செய்து அறிந்து கொண்டோம் இனி வழக்கம் போல நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகள் பதினோராம் திருமுறையில இந்த நாயனாருடைய அருள் வாழ்க்கையை சொல்கின்ற ஒரு அற்புத செய்தியை காணலாம் புகழும் படியும் பரவே தவர்க்கு நற்பொன்னிடுவோன் தவர்க்கு நற்பொன்னிடுவோன் இகழும்படி ஓர் தவன் மடவார் புனை கோலமெங்கும் நிகழும்படி கண்டு அவனுக்கு இரட்டி பொன்னிட்டவன் நீ திகழும் முடி நரசிங்க முனை அரசன் திறமே நம பார்வதி பதையே
திருத்தொண்டர் புராணசாரி உமாபதீஸ்வரச்சர சுவாமி. நாடு புகழ் முனைப்பாடி நாடு மே நரசிங்க முனையர் புவி நயந்து மன்றுள் ஆடும் அவர் ஆதிரை நாள் அடியாருக்கு அம்பன் அமுதடிப்பார் ஒளி வெண்ணீர் அணிந்து தூர்த்த வேடமுடையவருக்கு இரட்டி செம்பன் இந்து விடுத்து அழகார் ஆலயங்கள் விளங்க செய்து தோழர் தானுடைய பிரான் அருடையான தோன்றினார் என அருளின் மூன்றினாரே திருச்சிற்றம் நம பார்வதி பதையே இவ்வாறு நரசிங்கமுனையர் நாயனாருடைய திவ்ய வரலாறு நினைவுறுகிறது. அடுத்தபடியாக அதிபத்த நாயனார் இந்த அற்புதமான வாழ்க்கை சரிதத்தை நீங்கள் அடுத்த தடவை சுப்பிரமணியம் வரும்போது பேசலாமே. பெண்ண அவசரம் குடியா கொடுக்க நிறைய நாள் இருக்கிறது என்று உங்களோட ரெண்டு மூணு பேர் நினைக்க மாதிரி அதையும் ஆரம்பிச்சுருவாரோ நம்ம விழுவதை நிறைய பாலை கொடுத்தும் இந்த செய்ய போறாரோ இங்கு ஏமிக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் இடைவெளி டைந்தானே. மீண்டும் அதிபத்த நாயனார் சரித்திரத்தை இன்று பார்க்க போறோம். நிறைய பாடல் கிடையாது, குறைந்த பாடல் தான். ஆகினும் அந்த நாயனாருடைய இங்க அவதாரம் பண்ணார். அவர் மீன் பிடிக்கிற குளத்துல 63 நாயன்மார்களை செம்பழ குளத்துல நடந்த ஒரு நாயனாரி அவரே. சைவ சமயத்துல குயவனார் மண்பாண்ட செய்த குயவனார் வணங்குகிறார். திரு நீலகண்டத்து குயவனார் கடியே சுந்தரமா திருக்குறிப்பு என்ன அவர் ஏகாலி இருக்கணும் சலைவத்துடையாரி அவரை வணங்குகிறார். நேசநாயனார் நெசவு தொழிலாளி அவர் வணங்குகிறார். இவர் மீன் பிடிக்கிற தொழில் செம்பளவர் குளத்துல ஒரு அற்புத நாயனார் வந்திருக்கிறீங்க. மீன் பிடிக்கிறவங்களா மீன் பிடிக்கிறவங்கன்னா கிறிஸ்தவ சமயத்தில் போய் சேர்ந்துட்டாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த ஃபிஷர்மேன் இருக்காங்களே மீன் பிடிக்கிறவங்க கேவலம் அவங்க ஊரை போய் கிறிஸ்தவ சமயம் சேர்ந்துட்டாங்க. நம்முடைய பரமேஸ்வரனே மீன் பிடிக்கிற குளத்துல வந்து அவதாரம் பண்ணியிருக்கிறார். என்ன வலைவீசின படணும் திருவிழா பண்ணணும் சுவாமியே மீன் பிடிக்க தலைவர் செம்பளவருக்கு தலைவராக வந்துட்டார். நந்திகேஸ்வரன் வந்துட்டார். அம்பாள் வந்திருக்காங்க. எங்க அந்த நுழையர் குளத்துல செம்பளவர் குளத்துல பரதுர குளத்துல கடற்கரை ஓரமா அப்பா வந்திருக்கா அம்மா வந்திருக்கா நந்திகேஸ்வரன் வந்திருக்கா இவ நாயனார் வேற அதெல்லாம் அந்த உணர மாட்டாங்க. ரொட்டிக்கும் சுட்டுக்கும் ஆசைப்பட்டு அவங்க போய் அந்த மதத்துக்கு போய் சேர்றாங்க. கன்னியாகுமரி மாவட்டம் படுமோசம் சுனாமி வந்திருக்கிற சமயத்தில் சுனாமியால் பாதிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள்லாம் நிறைய கிறிஸ்தவன் அடிபட்டாங்க. வேளாங்கண்ணிக்கு போனவன் பூரா அவ்வளவு கிறிஸ்தவன் கடற்கரை அது மாதிரி கன்னியாகுமரி மாவட்டம் ஏகப்பட்ட கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லிட்டான் ஹிந்துக்கள்லாம் சேர்ந்து சேமனை வச்சுட்டாங்க. எப்படி சுனாமிக்கு ஹிந்துக்கள் சேர்ந்து சேமனை வச்சான் அதான் எங்களை அப்புறம் தாக்கிடுச்சு. அதை விட கொடுமை என்ன தெரியுமா அந்த மீன்பிடிக்கிறவர்களுக்கெல்லாம் நிவாரணப் பொருளை கொண்டு செல்கிற சமயத்தில் ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி முதலிய இயக்கங்கள்லாம் செஞ்சு நிறைய நிவாரணப் பொருளை பல இடங்களை சேகரித்து அவங்களை கொண்டு போய் கொடுக்கும்போது வாங்க மாட்டோம். சொன்னாங்க இவங்க நீ ஆர்எஸ்எஸ் காரங்க இந்து முன்னணிக்காரங்க கொடுக்க நாங்கள் வாங்க மாட்டோம் கலெக்டர் கொடுத்தா வாங்குவோம். நாம் கொடுக்கும்போது அவன் இந்துவா முஸ்லீமா இந்துவான்னு கேட்குறேன் கேட்குறேன் பாதிக்கப்பட்ட எல்லாருக்கும் கொடுத்தான். ஆனா அவங்க மேண்டாண்ட மாட்டாங்கயா அப்ப அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியல பாத்தீங்களா. அதிபத்த நாயனார் அற்புதமான மாற்றங்களை பார்க்க போனோம். அந்த நாயனாருடைய மரபத வந்த மீன் பிடிக்கிறவளா நம்ம போய் சொல்லணும் அவங்கிட்ட அப்படி நடந்தாங்க. நான் கண்ணாடு 1963 அங்கே கூடங்குளத்து பக்கத்துல இந்தகரைன்னு ஊர் இந்தகரை அந்த ஊர்ல கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. மீனை பிடிச்சி வந்தவுடனே அந்த சர்ச்சனோட பாதிரியார் என்ன செய்வார்னா அந்த மீனை மொத்தம் பணம் கொடுத்து விளைக்கிறார். அவர் வெளியே வந்த வியாபாரிகளுக்கு அவர் கொடுப்பாரு கமிஷன். இவங்க வயிற்று அடிச்சிருக்குது அவங்களுக்கு நிறைய விலை வச்சு அவர் வாங்கிவார். இடிந்தகரையில கடற்கரை ஓரமா சர்ச்சு கட்டுறாங்க கப்பல் மாதிரி கட்டுறான். ஒரு கப்பல் எப்படி இருக்கும் அதே மாதிரி சர்ச்சு கட்டுறான். அந்த ஜனங்கள் பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க ஒரு 800 பேர் அந்த ஹிந்து மதத்துக்கு மாற போறாங்க. எனக்கு வேண்டான்ட்டு ஹிந்து மதம் ஹிந்து மதத்துக்கு மாறினா நீ மீன் பிடிக்க போகக்கூடாது பாருங்க. எம்எல்ஏன்னா அவங்க சப்போர்ட் ஓட்டுவாங்க நாய் இருக்கவே இந்த எச்சுக்கிற நாய்
கோபங்கிறதுக்காக அவங்க சப்போர்ட். இன்னொரு பேர் நாங்கள் பார்த்துட்டு இருக்க மாட்டோம், நாங்கள் குடிப்பாங்க. உடனே மங்களூர் கணேஷ் பிடிக்கிறாங்க, மங்களூர் கணேஷ் பிடிக்கிறாங்க. உங்களுக்கு கூட நாங்கள் வேலை கொடுக்குறோம், நீங்க மீன் பிடிக்கவே போனாங்க. அது என்ன வருமானம் வேணும், நாங்கள் தரோம். ஒரு பெரிய விழா நடத்துறாங்க, தாய் மதம் திரும்ப விடாது. என்ன சொற்பொழி கும்பிட்டாங்க அந்த விழாவுக்கு, தாய் மதம் திரும்ப விழாவுக்கு சொற்பொழிவு. நான் முடிஞ்சு சொல்லும் போது நான் அப்பெல்லாம் வேகமா பேசுறேன், இப்ப என்கிட்ட வேகமே இல்லை. அஞ்சு பிரச்சனை இல்லை, அப்ப நான் வேகமா பேசுறேன். ஒரே நாள் ஒரு பிள்ளையார் கோயில் கட்டாங்க, சாயந்தரம் ஆறு மணிக்கு கோயில் இல்ல, விடிகாலம் ஆறு மணிக்கு பிள்ளையார் வந்தாச்சு, கோயில் வந்தாச்சு. போலீஸ் வச்சு தடுத்துட்டு ராத்திரி கேட்டேன், உடனே சொற்பொழிவு அமெரிக்க ஜனாதிபதி கென்னடி அவருடைய மனைவி ஜாக்லின் கென்னடி. அப்ப நடந்த கென்னடிய அவர் பிரச்சாரம் முடிச்சு பண்ணி கொண்டு இந்த அம்மா பக்கத்தில் உட்காந்து கார்ல கண்ணாடியில தூக்க காலத்து கண்ணாடி நினைச்சாங்க அமெரிக்க ஜனாதிபதி அப்படியே சாஞ்சிச்சு விளக்கல. இந்த அம்மா மடியில இறந்து அதற்கப்புறம் ரெண்டாவது மாசத்துல அதே ஜாக்லின் கென்னடி கிரேக்க நாட்டு ஒரு கோலிஷன் கல்யாணம் பண்ணிட்டேன். இதுதான் அந்த சர்ச்சை வளர்க்குற நாகரிகம். ஒரே அடுத்தால பாருங்க, எங்க திலகவதியா, திருநாவுக்கரசு சுவாமியுடைய தமக்கையா கல்யாணம் ஆகல, அப்பா அம்மா கருப்பகையாருக்கு உறுதி பண்ணாங்க அவ்வளவுதான். ஆனால் கருப்பகையார் போர்க்களத்துக்கு போனார், வீரசுவரம் அடைஞ்சார். அந்த அம்மா இனி எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், தேவையில்லை இந்த வாழ்க்கை, கணவனாக வரல, உறுதி பண்ணதுக்கே அவர் வீரசுவரத்தை அடைஞ்ச உடனே என் வாழ்க்கை தேவையில்லை என்று தன் உயிரை துறக்க போற உத்தவியாகிய தளபதியார் வேணுமா, ஜெயகங்கனே வேணுமான்னு ஏகப்பட்ட உதாரணம் மேல்நாட்டு நாகரிகம் செய்யறது. ஒரு அம்மா கல்லறையில வீசிட்டு இருக்கு, காமனுடைய கல்லறையில இறந்து போனோம்னா கல்லறை வச்சிருக்காங்க, காலையில ஆறு மணிக்கு தான் கல்லறை வச்சிருப்பாங்க. இந்த அம்மா மணிக்கு மூணு மணி நாலு மணி இருக்கும் அந்த கலரை செஞ்ச அப்படியே உணர்த்ததுக்காக வீசி அந்த வழியா போற அந்த பிரிட்டன்ல நடந்தது, அந்த வழியா போற ரெண்டு மணி அந்த இங்கிலீஷ்கார வந்து என்னம்மா உன் புருஷன் இறந்து போயிட்டல, இத போய் நீ இப்படி போய் சிமெண்ட உணர வச்சிருக்கிய இல்ல, அவன் இறக்கும் போது அந்த ஒரு சத்தியம் கேட்டாரு, என்னுடைய கலருடைய சிமெண்ட் உணர்றதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிடாது, மறுகல்யாணம் பண்ணிடாது, சிமெண்ட் உணர்றதுக்கு முன்னாலே மறுகல்யாணம் பண்ணிடாது. எனக்கு ராத்திரி ராட்டை தப்பிச்சு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நாம் சைவ சங்கத்தில் பிறந்தது போல கேளுங்கள் கொடுக்கப்படுமோ அந்த பிராடு இங்க கேட்டா அவர் கொடுப்பார், தட்டிங்கள் திறக்கப்படும் நம பார்வதி துயதோர் மறைகளாலும் துதித்திடற்கு அரிய செவ்வே செய்யவே அடிகள் வாழ்க சேவல் மயிலும் வாழ்க வெய்ய சூர் மார்புகின்ற மேற்படி வாழ்க நான் கோயில் சீர் அடியார் வாழ்க
வாழ்கை புவனம் எல்லாம் திருச்சிற்றம்பலம் பரணம பார்வதி பதையே ஸ்ரீ கார்த்திகே நாம சங்கீர்த்தனம் ஸ்ரீ வல்லிகாந்த ஸ்மரணம் பிரணம பார்வதி பதங்கே